கோபுரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக கதைகள் பகுதியில் வந்து நம்பிக்கை அப்படிங்கிற இதில் இன்னொரு கதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு ஒரு மகான் ஒருத்தர் தினமும் ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு நிறைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே அவர் ஆசிரமத்துக்கு போவார் அங்கேயும் வந்து நிறைய நேரம் வந்து மந்திரங்கள்லாம் சொல்லுவார் இவன் கேட்கவே ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு தனக்கும் வந்து ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு அதை ஜபிக்கணும்னு ஒரு இவருக்கு ரொம்ப ஆசை இப்படி டெய்லி பார்க்குறவர் வந்து ஒரு நாள் அந்த மகான்கிட்ட போய் சுவாமி எனக்கும் வந்து மந்திரம் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மகான் வந்து ஒரு ஏற இறங்க பார்த்துட்டு போடா உனக்குலாம் மந்திரம்லாம் வராது வாயில் நுழையுமா உனக்கு ஏதாவது மந்திரம் போ போ போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவனுக்கு ஒரே வருத்தம் என்னடா இந்த மாதிரி வந்து வராதுன்னு சொல்லி நம்மளை நிராகரிச்சிட்டாரே நம்மளுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு வந்து ரொம்ப கவலை ஆனால் எப்படியும் கத்துண்டோன்ற ஒரு தீர்மானம் மட்டும் அவனுக்கு இருந்தது அதனால் என்ன பண்ணால் அவர் வந்து ஆத்தங்கரையில் ஒரு இடத்துல கொஞ்சம் பெரிய பாறையாக இருக்கும் அதுக்கு அந்த பக்கம் நின்று தான் அவர் வந்து குளிச்சுட்டு அந்த பாறையிலேயே அழித்து அவருடைய துணியெல்லாம் துவைச்சி எடுத்துக்கிட்டு அவர் குளிக்கும்போதே மந்திரம் ஆரம்பிச்சிருவார் இவன் என்ன பண்ணால் அந்த பாறைக்கு பின்பக்கம் வந்து ஒழிஞ்சிக்கிறான் ஒளிஞ்சிண்டு அவனுடைய இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிறான் நல்லபடியாக மந்திரம் எனக்கு காதில் விழுந்து ஏதாவது ஒரு மந்திரம் நல்ல காதில் விழுந்து தீர்க்கமாக நான் அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் எனக்கு அதை நல்லபடியாக காதில் விழறத்துக்கு மட்டும் நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு பார பின்னாடி ஒழிஞ்சிருக்கான் அவர் குளிச்சுட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து ஒரு ஒரு மந்திரமாக வரார் முதல்ல ஓம் நம சிவாயா தான் சொல்கிறார் இவனும் வந்து நல்ல காது கொடுத்து கேட்குறான் அவனுக்கு மச்சிவாயான்னு கேட்குறது ரொம்ப சந்தோஷம் சரி மச்சிவாயா ஒரு மந்திரம் கற்றுன்ட்டோம் நாம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் மச்சிவாயா 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 மச்சிவாயான்னு பல லட்சம் தடவை சொல்லிட்டான் அத சொல்லும் பொழுதே சிவபெருமான்கிட்ட அவன் என்ன கேட்குறான்னா இந்த மந்திரத்தை நான் ஜபிச்சு இதுக்கு என்ன பலன் வேணும் அப்படின்னா யார் என் முன்னாடி வியாதியஸ்தர்கள் வந்தாலும் அவங்க குணமாயிடணும் அப்படின்னு மனசுல வந்து ஒரு பிரார்த்தனையோடவே இந்த மந்திரத்தை ஜபிக்கிறான் பல லட்சம் தடவை வந்து ஜபிச்சு முடிச்சாச்சு சிவன் வந்து அந்த வரத்தை கொடுத்துடுறார் இவன் வந்து அதுக்கப்புறத்துலேருந்து இவர் முன்னாடி யார் வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு வந்து வியாதி நிவாரணம் ஆகிடுது அவங்க நல்லபடியாகி போயிடுறாங்க இப்படியே அவரை வந்து ஊர் ஊராக கூட்டிக்கிட்டு போகிறாங்க இந்த விவசாயியும் வந்து இன்றைக்கி ஒரு மான் ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாரு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க பொண்ணெண்ண பொருள் என்ன இது என்ன ராஜா வர்றது என்ன பெரிய பெரிய பணக்காரர்கள் வர்றது என்ன இவருக்கு வந்து வியாபாரிகள் வர்றது என்ன ஒரே அமக்கலாம் ஒரு ஒரு இடமா போகிறாங்க அப்போ ஒரு சமயம் வந்து இவன் முன்னாடி இருந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு வரா இந்த மகானுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு சுவாமி நீங்கள் வந்து பக்கத்து ஊருக்கு ஒரு ஒரு மகான் வந்திருக்காரு அவர் முன்னாடி போனாலே வந்து வியாதி குணமாயிடுது நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க அவர் அவரை தரிசிச்சுட்டு வந்தாலே போதும் குணமாயிடுது வாங்கன்னு சரி போய் தான் பார்ப்போம் நம்மளுக்கு உடம்பு சரியானா சரின்னு இந்த மகான் கிளம்புறார் போய் அவருடைய அந்த தங்கி இருக்கிற விடுதி கிட்ட போகும்போதே இவரை பார்த்துட்டு அந்த விவசாயி எழுந்து ஓடிவரா குருவே 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 அப்படின்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி குருவே குருவேன்னு நான் எப்படா அவன குருவானேன்னு கேக்குறாரு சுவாமி நீங்க கொடுத்த மந்திரம்தான் சுவாமி நாம் பல லட்சம் தடவை ஜபிச்சு எனக்கு இந்த இது வந்திருக்கு சுவாமின்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம் எத்தனையோ வருஷமா நம்ம சொல்றோம் நம்மளுக்கு கிடைக்காம இவனுக்கு என்ன கிடைச்சிடுது என்னமோ மந்திரமாமே என்ன மந்திரம் நம்ம சொல்லி இவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல என்னப்பா மந்திரம் மச்சிவாயா நானா அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அடேய் இந்த மாதிரி ஒரு மந்திரமே கிடையாது நீயும் மச்சிவாயானேனோ மந்திரம் சொன்னேங்கிற அது ஏதோ பலிதமாச்சுன்னு சொல்ற இதுக்கு முன்னாடி யாராவது வந்து நின்றா முன்னாடி வந்து நின்றாலே வியாதி குணமாகும்னு சொல்ற இதெல்லாம் விட வந்து ஒரு சிரிப்பான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது நீ வந்து நல்லா மந்திரம்னு சொன்னப்போ அதுக்கு என்ன குருவாக வேற ஆக்கினி ஆக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அவனுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது என்னடா இதை பெரிய மந்திரம்னு நினச்சி நம்ம இத்தனை நாள் சொன்னோமே இத்தனை பேருக்கு குணமாச்சுன்னுலாம் நம்ம இது பண்ணோமே அப்போ இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் அவ்வளோதானா மந்திரமே இல்லையா அதுக்கான பலனே இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் உடஞ்சு போய் இது பண்ணுறான் அவனுக்கு அந்த பவரே போயிடுறது ஏன்னா அந்த மந்திரத்துக்கு பவர் இருந்ததோ இல்லையோ இது மந்திரம் இதுக்கு இந்த பலன் அவன் சொன்னதுனால அந்த இது அவனுக்கு கிடச்சிது ஆனால் இப்போ இல்லைன்னு உடஞ்ச உடனே அதுக்கு அந்த பவரே இல்லாமல் போச்சு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னும் பொழுது நான் இதை சொல்கிறேன் எனக்கு இந்த பலன் வரும் அந்த நம்பிக்கை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும் அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதையோ சொல்கிறேன் கிடச்சா ரேட்டு கிடைக்கலன்னா ரைட்டுன்னா கிடைக்காது நம்ம ஒரு ஒரு ஜபம் பண்ணுறோன்னா ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த விவசாயி பண்ணால் மாதிரி தான் நம்ம பண்ணணுமே ஒழிய நம்ம வந்து வேற எப்படியும் அதை பண்ணி பிரயோஜனம் இல்லை இன்னொரு விஷயம் இதில் நம்மளுக்கு என்ன தெரியறது அப்படின்னா சிவபெருமான் மச்சிவாயாக்கும் வந்து மனம் இறங்கினார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக புரியணும் ஏன்னா நிறைய பேர் வந்து மந்திரம் சொல்ல பயப்படுறாங்க தப்பாக சொல்லிடுவேணும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோ அதுக்கு வேறு ஏதாவது மீனிங் வந்துடுமோ அப்படிங்கிறது ஆனால் நம்ம எல்லோரும் வந்து அந்த கடவுளுக்கு நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படி பேசினாலுமே மழலை தான் அந்த மழலையை தான் அவரும் ரசிக்கிறார் குழந்தை வந்து ஆப்பயம் அப்படின்னா அது வாழைப்பழம் நம்மளுக்கு புரியுது உப்பும் அப்படின்னு கேட்கும் அப்படின்னா தண்ணி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கக்கூடாது அது அப்படி தான் கேட்குது நம்மளா வந்து அந்த அம்மா புரிஞ்சுக்கிறா இது ஏதோ இக்கும் அப்படின்னா இது தண்ணின்னு புரிஞ்சுக்கிறா இல்லை தண்ணிங்கிற ஒரு இதில் அதில் வர எந்த சவுண்டுமே இப்போ இந்த இக்கும்ல இல்லை ஆனால் அது கேட்குது அந்த அம்மா கொடுக்குறா அது மாதிரி தான் வந்து நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி அம்மாவுக்கு புரியுதோ அது மாதிரி வந்து ஆண்டவனுக்கு புரியும் ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து இந்த இதுக்கு பயப்படவே வேண்டாம் ப்ரனன்சியேஷனுக்கு நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் எப்போ வெளிப்படுத்துறீங்களோ அப்போ இதுக்கு இதுதான் மீனிங்னு அவர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறார் நீங்கள் எதுக்கு பயப்படணும் அவர் என்ன வந்து உங்கள் லாங்குவேஜ் டீச்சராக என்ன அது வந்து திருத்தி மார்க் போட்டு சு முட்டை சுழித்து கையில் கொடுக்கறதுக்கு இல்லை உங்கள் எண்ணத்தை தான் அவர் புரிஞ்சுக்கிறார் அதனால் நீங்கள் எப்படி பேசினாலும் அவருக்கு புரியும் பிராந்தியம்னு ஒரு இது இருக்குது அந்தந்த ரீஜனில் வந்து ஒரு ஒரு மாதிரியான சொல் வழக்கு தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே இப்படி தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு பிராந்தியத்தில் வந்து அதனுடைய உச்சரிப்பு வந்து மாறுது மலையாளத்தில் வந்து என் பேரை சொல் அப்படின்னு சொன்னால் லதேன்னான்னு சொல்லுவாங்க இப்போ நான் லத்தாவா இல்லாமல் போயிடுவானா அப்படின்னா இல்லை அவங்க கூப்பிடும்போது எனக்கு புரியாதான்னா இல்லை எனக்கு புரியும் அவங்க லதேன்னு கூப்பிட்டா என்ன தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிராந்தியத்தில் வந்து அவங்களுடைய உச்சரிப்பு வேறையாக தான் இருக்கு அது வந்து நம்மளுக்கு தெரிய நல்ல நிதர்சனமாக நம்மளுக்கு தெரியுது அவங்க வந்து அந்த தெலுங்கு பேசுகிற மாதிரியே தான் வந்து அவங்க எந்த லாங்குவேஜ் பேசினாலும் வந்து பேசுவாங்க அதே மாதிரி நம்ம வடமாநிலம் போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எம்ஐஎல்கேனால் மிளக்கு தான் அது ஆனால் மிளக்குன்னு சொல்லும் பொழுது அது பால்னு நம்மளுக்கு புரியுது மில்க்கு தான் நம்மளுக்கு தெரியுது ஐரான் அப்படின்னா அது அயன்னு நம்மளுக்கு தெரியுது அப்போது நம்ம எப்படி அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோமோ முட்டால் நம்மளே புரிஞ்சுக்கும்போது ஆண்டவன் புரிஞ்சுக்க மாட்டானா நம்மளுக்கு என்ன இருக்குது குருவி மூளை நம்மளே புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக ஆண்டவனும் வந்து புரிஞ்சுப்பான் நீங்கள் கிராமப்பகுதியில் போனீங்கன்னா டியூஷனுக்கு போகிறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரிவேட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தட் இஸ் ப்ரைவேட் டியூஷன் அதுலேருந்து நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க எங்கே போயிருக்கு குழந்தைனா ப்ரிவேட்டுக்கு போயிருக்கு அப்போ ப்ரிவேட்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு புரியாமல் போயிட்டு தான் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக புரியுது இல்லை அவ்வளோதான் விஷயம் அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கைங்கிறது ஃபஸ்ட்டு வேணும் ரெண்டாவது உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அது ஆண்டவனுக்கு புரியும் அதனால் மந்திரத்தில் எங்கேயானா சின்னதாக வந்து சில மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆண்டவனுக்கு அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறத கரெக்டுன்னு நான் சொல்லலை ஆனால் ஆண்டவனுக்கு அது கண்டிப்பாக புரியும் அதனால் தைரியமாக சொல்லுங்கள் நீங்கள் கொழந்த உங்களுடைய மழலையை வந்து ஆண்டவன் கண்டிப்பாக ரசிப்பார் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்